விடுதலைப் போராட்ட வீரர் பகத்சிங்கின் நூற்றி பதினான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார் பகத்சிங்கின் தீரமிக்க தியாகம் மக்களிடையே தேசபக்தி வேட்கையை தூண்டியது என்று பிரதமர் தமது ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் வீரமிக்க பகத்சிங் ஒவ்வொரு இந்தியனின் உள்ளத்திலும் வசிக்கிறார் என்றும் அவரது பிறந்தநாளின் போது அவரது தீரமிக்க செயல்களையும் உயர்ந்த நன்னெறிகளையும் நினைவில் கொண்டு அவருக்கு தலை வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தற்போது பாகிஸ்தான் வசமுள்ள பஞ்சாப் மாகாணத்தில் ஃபைசலாபாத் மாவட்டம் பங்கா கிராமத்தில் பிறந்தார் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்ட புரட்சிகரமான விடுதலைப் போராட்ட வீரராக திகழ்ந்த அவர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து இரண்டு துணிச்சலான வன்முறை செயல்களில் ஈடுபட்டு அதற்கென தமது இருபத்தி மூன்றாவது வயதில் தூக்கிலிடப்பட்டவர் இதனை அடுத்து இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாயகனாக திகழ்ந்தார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான தீரச் செயல்களுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் அவருடன் லாகூர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த சிவராம் ஹரிராஜகுரு மற்றும் சுக்தேவ் தாபர் ஆகியோரும் தூக்கிலிடப்பட்டனர்